பாவனி சினிமாக்ஸ் குஸ்து சுந்தர் வழங்கும் சுந்தர் சி நடிப்பில் அரண்மனை ஃபோர் மே மூன்று முதல் திரையரங்குகளில் நான் ஜுவல்லரின்னு ஒரு ஜுவல்லரி அங்கே இருக்கு பிரகாஷ்னு ஒருத்தர் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி அங்கே வந்து ஒரு நகை கிடைய ஆரம்பிக்கிறார் இது ரொம்ப நாள் பார்த்துருக்க ஒரு டீம் தான் போல என்ன பண்ணுறாங்க அவரை வந்து மிரட்டி கட்டி போட்டு துப்பாக்கிலாம் காட்டி என்ன பண்ணுறாங்க ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகளை எடுத்துடுறாங்க ஒரு அசம்பாவிதம் நடந்த உடனே ப்ரெஸ் ஆயிட வாங்கினமாளுங்க ஐந்து தனிப்படை அமைச்சு என்ன பண்ணுறாங்க இந்த வண்டியை நாங்கள் வந்து வண்டி நம்பர் எடுத்துட்டோம் வண்டி அந்த வண்டியில்தான் இவங்களுக்கு போயிருக்கோங்க கொள்ளை அடிக்கப்பட்ட நகை நகை வந்து பணம் வாங்கிட்டு போறாங்க இல்லையா நூறு வாடிக்கையாளருடைய நகை இரடாவது ஒருத்தவங்க கொள்ளை அடிக்க வரான் மாஸ்கும் போடல க்ளீனாக மூஞ்சுக்கு முன்னாடி தெரியுது அவனும் இருக்கான் நூறு வாடிக்கையாளர்களுடைய நகை அது பட்ட பகலில் இவ்வளவு தைரியமா பண்றதுக்கான சாத்திய குறுகள் கிடையவே கிடையாது பிரகாஷ் பாதிக்கப்பட்டாரா இல்ல பிரகாஷ் கதை எழுதுகிறாரா அப்படின்றது மிக விரைவில் ேர்களுக்கு வணக்கம் நான் வீஜே அறிகர் சுதன் குற்றம் நடந்த கதையில வழக்கறிஞர் சார்லஸ் அவர்கள் பல குற்ற சம்பவங்களை பத்தி பேசிட்டு இருக்காங்க இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு குற்ற சம்பவத்தை பத்தி தான் பேச போறோம் வணக்கம் சார் வணக்கம் நாளுக்கு நாள் வந்து குற்றங்கள் அதிகரிச்சுட்டு தான் இருக்கு ஒரு பக்கம் காவல்துறை கண்காணிச்சுட்டு தான் இருக்கு அதையும் மீறி நடந்த ஒரு குற்றம் பத்தி தான் நீங்க பேச போறீங்க அது என்ன குற்ற சம்பவம்னு சொல்லுவேன் அதான் பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுனால் ஆவடி பக்கத்தில் ஆவடி இருக்கு இல்லையா ஆவடி பக்கத்தில் முத்தா புதுப்பேட்டைன்னு ஒரு ஏரியா இருக்குது இந்த முத்தா புதுப்பேட்டை ஏரியாவே என்ன ஏரியான்னு கேட்டிங்கன்னா டிஃபென்ஸ் சார்ந்த ஆட்களுடைய ஏரியா அது அங்கே வந்து என்ன கேட்டால் அந்த விமான ஓட்டுதளம் இருக்குது ஏதாவது எமர்ஜென்சினா ஹெலிகாப்டரில் வந்து அங்கே இறங்கிடுவாங்க ஐஏஎஃப் இண்டியன் ஏர்ஃபோர்ஸுடைய இதெல்லாம் இருக்குது கோர்டர்ஸ் இருக்குது மிட்னமல்லின்னு சொல்லி ஒரு பகுதி இருக்குது அந்த மிட்னமல்லி பகுதியில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டேங்கர்லாம் இருக்குது இல்லையா நம்மளுடைய வெடிகுண்டு அடிக்கிற டேங்கர்லாம் இருக்குது அதெல்லாம் ட்ரையல் ஓடிக்கிட்டு இருக்கும் சாமானிய மக்கள் போகிறது ஒரு ட்ராக் ஒன்று இருக்கும் அந்த டேங்கர் போகிற ட்ராக ட்ராக் ஒன்று இருக்கும் ரோட்லேயே ரோடே ரெண்டாக பிரிஞ்சுருக்கும் ஒரு சைடு அப்படி போவோம் அதனால ஃபுல்லாக டிஃபென்ஸ் ஏரியா சார்ந்த ஒரு பகுதி ஆனால் அதே அந்த பக்கம் கிராமப்பகுதிகள்லாம் இருக்குது அந்த பக்கம் வெளியில் போனால் பார்க்கம் ஒரு வெளியில் போயிடலாம் அது மாதிரியான ரூட்லாம் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு பகுதியில் நல்ல நடமா ஆள் நடமாட்டம் உள்ள ஒரு பகுதியில் பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி மதியானம் ஒரு பன்னெண்டு பன்னெண்டரை மணி இருக்கும் திடீர்னு ஒரு ஜுவல்லரி கிருஷ்ணா ஜுவல்லரின்னு ஒரு ஜுவல்லரி அங்கே இருக்குது பிரகாஷ்னு ஒருத்தர் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி அங்கே வந்து அவர் என்ன பண்ணார் கேட்டிங்கன்னா ஒரு நகை கடை ஆரம்பிக்கிறார் நகை கடை ப்ளஸ் அந்த பான் புரோக்கர்ஸ் அடகு வியாபாரம் ரெண்டுமே ஒன்றா வச்சுருக்காப்பில் ஒன்றா வச்சு இவர் அந்த தொழில் நாலு வருஷமாக பண்ணிகிட்டு வராரு பண்ணிகிட்டு வரும்போது கரெக்டாக அன்னைக்கு பகலில் வந்து என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா ஒரு நாலு பேர் வராங்க கடைக்கு கடைக்கு வந்து பொருளெல்லாம் பார்க்குற மாதிரி எப்பயுமே நம்ம பண்ணுவாங்க இல்லையா நகை கடையில் வந்து நகைலாம் வாங்குவாங்க அதுமாதிரி நகை வாங்க வராங்க வந்து கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ண பக்கத்தில் இருக்க கடைகள்லாம் அன்றைக்கி பார்த்தோம் லீவ் விட்ருக்காங்க போல இருக்கு இது ரொம்ப நாள் பார்த்துருக்க ஒரு டீம் தான் போல் என்ன பண்ணுறாங்க அவரை வந்து மிரட்டுறாங்க மிரட்டி கட்டி போட்டு துப்பாக்கிலாம் எடுத்து காட்டுறாங்க சிசிடிவிலே இருக்குது துப்பாக்கிலாம் காட்டி என்ன பண்ணுறாங்க ஒரு கோடி ரூபா மதிப்புள்ள நகைகள் எடுத்துடுறாங்க ஒரு அஞ்சு லட்ச ரூபா ரொக்க பணத்தையும் அவர்கிட்ட இருந்து எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்பாட்லேருந்து ஒரு காரில் எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க இதில் என்ன ஒரு விஷயம்னு கேட்டால் இப்போ ஒரு தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கு எவ்வளோ வந்துட்டு விஜிலண்ட்டாக அதிகாரிகள் இருக்காங்க எங்கே பார்த்தாலும் தேர்தல் பறக்கும்படை அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஆனால் அதில் எனக்கு இதுவரைக்கும் உடன்பாடு கிடையாது இந்த தேர்தல் அறிவித்த பிறகு ஒரு ஆறு வாட்டி கோயம்புத்தூர் போயிருப்பேன் ஒரு கேஸ் விஷயமா இந்த தேர்தல் அறிவித்த பிறகு இந்த ஒரு மாதத்தில் சொல்கிறேன் ஒரு நாலு வாட்டி நாகப்பட்டினம் கோர்ட்டுக்கு போயிருப்பேன் ரெண்டு வாட்டி திருச்சி கோர்ட்டுக்கு போயிருப்பேன் ஒரு மூணு வாட்டி வந்து பெரம்பலூர் கூட்டு போயிருப்பேன் இது வரைக்கும் எங்கள் வண்டி யாருமே பிடிக்கல இங்கு இப்போ இங்கு பாங்கி தான் வழக்கறிஞர் அப்படி கிடையாது வழக்கறிஞராக இருக்கட்டும் எல்லாம் பிடிப்பாங்க வழக்கறிஞராக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் வண்டியை செக் பண்ணார்களே செக் பண்ணுறாங்களே வேற ஏங்க அந்த செக்கிங்கே காமெடியாக இருக்குங்க சும்மா அவங்க பர்ஸை திறந்து காட்டுவாங்களே இவங்க பர்ஸை எட்டி பார்ப்பாங்களா அது லைட்டு டிஃபன் பாக்ஸை பார்ப்பாங்க இது எல்லாமா செக்கிங்க எல்லா வண்டியும் பார்க்கணுன்ற பத்து நிமிஷம் லேட்டா போட்டுமே டோல்கேட்டில் எப்படியும் கிராஸ் பண்ணி போறாங்க டோல்கேட்டுக்கு அந்த பக்கம் ஒன்று ரெண்டு மூணு நாலு ட்ராக்குன்னு வச்சுக்கோங்களேன் நாலு ட்ராக்கை நிறுத்தினி எல்லா வண்டியும் செக் பண்ண தேர்தல் ஆனிமே ஒரு அறிவிப்பு வெளியிடுறாங்க நாலாயிரம் கோடிக்கான வந்து பணத்தை நாங்கள் வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கோம் இந்த தேர்தலன்ட்டு இப்போ இவனுக்கு வந்து ஒரு கொள்ளையடிச்சிட்டானுங்க திடீர்னு ஒரு டீம் உள்ளே இறங்கி ஒரு ஜுவல்லரியில் துப்பாக்கி காட்டிட்டு பட்ட பகலில் அந்த துப்பாக்கியும் அந்த பக்கம் பீகார் துப்பாக்கிமாக தான் தெரியுது வெள்ளை அந்த படத்தில் வர மாதிரி குட்டியாக சின்ன துப்பாக்கி வச்சு மிரட்டி எடுத்துட்டானுங்க எடுத்துகிட்டு போயிடுறானுங்களா இப்போ இந்த பறக்கும் படை பறக்காத படையெல்லாம் இருக்குல்ல இவங்க எங்களுடைய வேலை என்ன அங்கங்கே நிற்கணும் வராத இடத்துல தான் நிற்கணும் இந்த இடத்துல போகமாட்டான் அப்படின்னு நினைக்கிற இடத்துல தான் அங்கே ஒரு செக்யூரிட்டியை போடணும் அப்போ பிடிக்கணும் ஐந்து தனிப்படை அமைக்கிறாங்க உடனே காவல்துறை உடனே ஒரு அசம்பாவிதம் நடந்த உடனே ஃப்ரெஷ்ஷாகிடுவாங்க நம்ம ஆளுங்க ஐந்து தனிப்படை அமைச்சு என்ன பண்ணுறாங்க இந்த வண்டியை நாங்கள் வந்து வண்டி நம்பர் எடுத்துட்டோம் ஸ்விஃப்ட்டுன்னு நினைக்கிறேம்மா ஸ்விஃப்ட் வண்டி அந்த வண்டியில் தான் இவங்களுக்கு போயிருக்காங்க நாங்கள் பிடிச்சிருவோங்க அப்படின்னு சொல்லி கிட்ட நெருங்கிட்டோம் கிட்ட நெருங்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கும்போது பார்த்தா எல்லாருமே வந்து வட அந்த நார்த்துலேருந்து வந்த பயலுக்கு மாதிரி தான் இருக்கு ஏன்னா மாஸ்க்கும் போடலை எதுவுமே போடலை ஆமா இது ரெண்டு கோணத்தில் நம்ம யோசிப்போம் காவல்துறை அப்படி தான் யோசிப்பாங்கன்னு வச்சுக்காங்களே இவர் வந்து ஏன்னா இந்த நகை கொள்ளையடிக்கப்பட்ட நகை நகை வந்து பார்த்தோன்னா நூறு பேர் அடமானம் வச்சு பணம் வாங்கிட்டு போறாங்க இல்லையா நூறு வாடிக்கையாளருடைய நகை அது உள்ள இருந்துச்சு ஒன்று ரெண்டாவது இவ்வளோ போல்டாக அந்த இடத்துக்கு வர முடியாது ஏன்னா ஐஏஎஃப்ன்றது ஒரு டிஃபென்ஸ் ஏரியா எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய ராணுவ அதிகாரிகள் ஐஏஎஃப் ஆஃபீஸர் எல்லாருடைய கோட்டசங்க தான் இருக்குது அவ்வளோ சீக்கிரத்தில் யாரும் பயங்கர செக்யூரிட்டியாக இருக்கும் அனாவசியமில்ல நீங்கள் இப்போ நம்ம ரோட்டில் வண்டியில் எடுத்து சர் புருன்னு போகிறான்னு பாருங்கள் அதுமாதிரி அங்கே போக முடியாது ஏன்னா பக்கா செக்யூரிட்டி நீங்கள் அது உள்ளே ஃபுல்லாகவே பார்த்தோன்னா அப்படியே நம்ம ஜாலியாக ஒரு டூர் மாதிரியே போயிட்டு வரலாம் அவ்வளோ நீட்டாக எல்லாம் மெயின்டைன் ஆகும் ஆனால் அந்த பகுதியில் ஒரு ரெசிடென்சியல் ஏரியாவில் ஒரு காம் கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் இருக்கிற பகுதியில் இது ஒரு சம்பவம் நடந்திருக்கு ரெண்டு கோணத்தில் இப்போ இந்த பிரகாஷ் பிரகாஷையும் விசாரிப்பாங்க ஏன்னா இந்த வழக்கில் வந்து என்ன கேட்டால் நான் இது படிக்கும் போதே யோசிச்சேன் இது ஒருத்தவங்க கொள்ளடிக்க வரான் மாஸ்கும் போடல க்ளீனாக மூஞ்சுக்கு முன்னாடி தெரியுது அவனும் இருக்கான் நூறு இப்போ வாடிக்கையாளர்களுடைய நகை அது ஒரு கோடி ரூபாய்க்கான நகை கரெக்டாக எடுக்கிறான் பட்ட பகலில் இவ்வளோ தைரியமாக பண்ணுறதுக்கான சாத்திய குறுகள் கிடையவே கிடையாது ஒன்று ரெண்டாவது என்னன்னு கேட்டால் அப்படி போனாலும் இவன் என்ன பண்ணுறான்னா இந்த வண்டியை நோட் பண்ணிட்டான் இதை நோட் பண்ணிட்டான் அதை நோட் பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்கிறான் காவல்துறைக்கு வந்து ஈஸியா வந்து ஒரு ஏதாவது ஒரு க்ளூ கிடைச்சிருக்கும் அதுல ஒன்று வந்து நம்ம சைட்லேயே எவனா ஒருத்தன் வேலையை பார்த்து கஷ்டம் நம்ம சைட்லேயே தான் ஏன்னா இப்ப போலீஸ் எடுக்கிற மூவ் எல்லாமே அவன் சொல்லுவான் புரியுதுங்களா இவனே போய் போலீஸ் இருக்கா சரி இப்போ நம்ம எங்க சார் போயிட்டு இருக்கோம் ஐயோ நம்ம ஜார்க்கண்ட் கிட்ட ஏன்னா டக்குன்னு அவன் அலெட் பண்ணுவான் ஆப்போசிட்ல ஃபோன் பண்ணி புரியுதுங்களா ஜார்க்கண்டை நோக்கி வந்துட்டு இருக்காங்க நீங்கள் எப்படியா போகணும் இந்த வேலை வந்து பண்ணுவாங்க அப்படி தொடர்ச்சியாக ஒரு தேர்தல் காலத்தில் வந்து இன்னைக்கு எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் கூட ஒரு ஒரு கொள்ளை சம்பவம் நடக்குது அப்படின்னா இந்த கொள்ளை சம்பவத்திற்கு பக்காவாக ஒரு பிளான் போட்டிருப்பாங்க இப்போ முது முத்தா புதுப்பேட்டை காவல் நிலையத்தை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா அதிக போலீஸ் இருக்காங்க ஆய்வாளர் தலைமையில் ஒரு டீம் வந்து எப்பயுமே ரோந்து பணியில் இருக்கும் அந்த ஒரு ஸ்ட்ரெச் ஒன்று இருக்குது அந்த ஸ்ட்ரெச்சில் பார்த்தீங்கன்னா எல்லா டிஃபென்ஸ் ஆஃபீஸரும் கிராஸ் பண்ணி போகிற ஸ்ட்ரெச் அது ரயில்வே கட்ட தாண்டி இப்படி போயிட்டோம்னா நம்ம வந்து இது இல்லாமல் ரோஜா படத்துல பார்க்குற மாதிரி ஏரியா அங்க இருக்கும் பக்கம் யாரும் உள்ள ஒரு ஆள் போக முடியாது அப்படிப்பட்ட ஒரு ஏரியா அந்த இடத்துல பட்டப்பகல்ல வந்து ஒருத்தவங்க கொள்ளடிக்கிறான் அப்படிங்கும்போது அதை வந்து தடுப்பது யார் கையில் இருக்கு அப்படின்னு கேட்டா வெளில சிசிடிவி கேமராலாம் வச்சிருந்தாலும் இப்போ கடை சிசிடிவி கேமரா தான் இவங்க ஆராய்ச்சி பண்றாங்க கடந்த ஒரு ரெண்டு மூணு வருஷமா நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம் என்னென்னு கேட்டா மெயின் ரோடெல்லாம் சிசிடிவி இருந்துச்சு தெரியுமா உங்களுக்கு இப்போ ஒன்றும் இல்லை வெளில போய் பாருங்களேன் எந்த சிசிடிவியுமே வேலை செய்கிறது கிடையாது அதெல்லாம் விட்டாங்க ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி பார்த்து விட்டுட்டாங்க விட்ட விளைவு என்னாச்சுன்னு கேட்டால் குற்ற செயலர் அப்படியே நம்ம கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கூட திருமலை வாயில் திடீர்னு ஈவினிங் ஒரு ஆறு மணி போல் ஒரு வீட்டு வீட்டுக்குள்ளே போய் ஒருத்தர் என்ன பண்ணிட்டா ஒரு நாலஞ்சு பேர் வெட்டிட்டான் முகமுடி அணிந்த ஒரு ஆசாமி வெட்டுறான் வெட்டினதில் ரெண்டு பேர் இறந்துடுறாங்க ஹாஸ்பிட்டல் கொண்டு போகும்போது ஒரு குட்டி குழந்தைங்க அவங்கெல்லாம் உயிர் பழிச்சிட்டாங்க அந்த வழக்கு இப்போ வரையும் தேடிக்கிட்டு இருக்காங்க அக்யூஸ்ட்டு ஏன்னு கேட்டால் அங்கங்கே வைக்கப்பட்ட சிசிடிவி கேமராக்கள் வேலை செய்தா ஏன்னா சிசிடிவி வந்து எப்படி வச்சாங்கன்னு தெரியல ஒரு பில்டருக்காருன்னு வச்சுக்கோ அந்த பில்டருக்கிட்ட நீ ஒரு பத்து சிசிடிவி வச்சிரு புரியுதுங்களா ஒரு தொழிலதிபர் இருக்காரா அவட்ட வச்சிரு எவனா பஞ்சாயத்துக்காரர் இருக்கானா அவட்ட வச்சிரு நம்ம ஜா பிரசாத்திய சிசிடிவி கேமராலாம் கொடுத்துருக்காப்புல தெரியல கமிஷனர் அந்த டிஜிபி வரையும் போச்சு அந்த பஞ்சாயத்து அப்ப இந்த சிசிடிவி கேமரா வந்து மாணவரையா கொடுத்துட்டானுங்க ஒரு பொறுப்பா எடுத்து ஒவ்வொரு ஒரு ஜங்ஷனா இப்ப ஒண்ணு இல்லை இவனுக்கு இங்க எடுத்துட்டானுங்க முத்தா புதுப்பேட்டில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது நாலே நாலு ரூட் தான் இருக்கு நாலு ரூட்லையுமே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக காவல்துறை அதை ச அந்த இது சர்வேலன்ஸ் கேமரா பர்ஃபெக்டாக வச்சுருந்தாங்கன்னா கிளியராக இந்த வண்டி எங்கே போகுதுன்னு அப்படியே நூல் பிடிச்சிக்கு போயிடலாம் அதாவது ஆந்திராவில் வந்து ஒரு ஒயின் ஷாப்பில் கொள்ளடிக்குது ஒரு கும்பல் சென்னை சேர்ந்த ஒரு கும்பல் ஆந்திராவிலிருந்து சிசிடிவியை பார்த்துக்கிட்டு கரெக்டாக ரெடில்ஸ் பண்ணிட்டானுங்க சிசிடிவியை ஃபாலோ பண்ணிவிட்டு ரெடில்ஸ் வரையும் வந்து ரெடில்ஸ் அந்த வண்டியை வச்சு நிற்கிறாங்க இதை ஒரு பைக்கில் ஒரு பையன் வந்து கட் பண்ணியன் போட்டு பின்னாடி ஒருத்தனை உட்கார வச்சு போகிறேன் இவனுக்கு ரெண்டு பேர் தான் அங்கே அடிக்கிறானுங்க ஆந்திராவில் ஒன் ஸ்டாப்பில் ஏழு லட்சமோ எட்டு லட்சமோ ஆனால் இன்றைக்கி வந்து இங்கேருந்து நமக்கு கண்டுபிடிச்சி ரெண்டு பஸ் ஸ்டாப் கூட தாண்டி போக முடியல ஏன்னா அவ்வளோ லேக் ஏற்படுது இது மாதிரி ஒரு சம்பவம் இப்போ வந்து சிசிடிவி வேலை போது அந்த இப்போ டிராஃபிக்காக இருக்கட்டும் டிராஃபிக் டிசிக்கிட்ட வந்து நான் நிறைய மனு நம்ம கொடுக்குறோம் டிசிகிட்ட கொடுத்து ஏங்க இந்த மாதிரி சிசிடிவி கேமரா வேலை வேலை செய்ய சார்ன்றான் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியல அதே மாதிரி இப்போ எல்என்டவா இருக்கட்டும் க்ரைமாக இருக்கட்டும் கிரைம் ரேட்டை குறைக்கிறதுக்காக தான் அந்த சிசிடிவி போட்டால் குற்றவாளியில் போது ஐயோ கேமரா இருந்தால் நம்ம ஒரு அபாயம் அசிங்கமாயிடுமே அப்படின்றதுக்காக தான் கேமரா போடுறது இப்போ ஒரு ஐஏஎஃப்னு சொல்லக்கூடிய ஒரு வந்து இந்த மிட்டமல்லி பகுதியில் டிஃபென்ஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாவில் டிஃபென்ஸ் ஆஃபீஸர்ஸ் இப்போ வந்து போயிட்டு அவங்களுடைய நகைலாம் கூட இருக்கும் அவங்களோட எல்லாம் கூட ஏன்னா அர்ஜென்ட்டுக்கு வைக்கிறது தானே நகன்றது ஆமா வாய்ப்புகள் இருக்கு அப்படி இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இந்த கண்காணிப்பு குறைவான காரணத்தினாலையும் ஒரு ரெண்டு சைடு ஒரு ஒரு இஷ்யூன்னா அதை நம்ம ரெண்டு சைடே பார்க்கணும் என்னதான் வந்து பிரகாஷ் ஜ சொல்லிட்டாரு சைடு சொல்லிட்டாப்புல அவர் சொல்றதெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படின்ற கதையே கிடையாது ஏன்னா ஆமா இவரே இவரையே பிரண்ட்டி போட்டு பார்த்தா தான் இந்த சம்பவம் என்னன்றது தெரியும் இதற்கு முன்னதாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து பார்த்தா கௌரி வாக்கம் தாம்பரம் கமிஷனேட்டு உடைய லிமிட்டில் கௌரி வாக்கத்தில் வந்து இதே மாதிரி ஒன்றரை கோடி ரூபாய்க்கு நகை அடிச்சானுங்க ஒரு டீமு ஒரு ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸில் பிடிக்கிறாங்க சிசிடிவி வச்சு ஏன்னா சிசிடிவியோடைய அந்த அந்த அதை அதனுடைய கனெக்டிவிட்டி வந்து நல்லா இருந்துச்சு ஒவ்வொருத்தரும் வெளில கடை வச்சுருக்காங்களேப்பா நீ சிசிடிவி வைக்கணும்ப்பா ரொம்ப அவசியம்ப்பா உன் கடைக்கு பாதுகாப்பான்னு சொன்னால் கூட பத்து கடை லைனாக வச்சுருவான் இன்னைக்கு என்ன தெரியுமா உங்களுக்கு நிறைய க சிசிடிவியில் வெளியில் வெறும் அந்த இது மட்டும் தாங்க இருக்குது உள்ளே கனெக்ஷனே இல்லைங்க நம்மளால் அதில் சோம்பேறுத்தணும் இப்படிதான் பயந்துருவானா வெளியே பார்த்தோம் கேமரா மதியே இருக்கு போயிடுவாங்க அதனால அந்த கனெக்டிவிட்டி இருக்கும்போது தான் குற்றவாளிகள் ஈஸியாக இப்போ நாலு மணி நேரத்தில் பிடிக்கிறாங்க மூணு பேருமே அசாம் சேர்ந்து ஜிவனேலு இவனு தான் கடையை உடச்சி எடுத்தானுங்க த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸில் பிடிச்சிட்டாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் இப்போ இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இது வடமாநில கொள்ளையர்களா இல்லை வந்து என்ன கேட்டிங்கன்னா நிறைய நடந்துச்சு போருல கூட ஒன்று நடந்துச்சு முப்பது லட்ச ரூபா ஊருக்கு போயிட்டு வந்திருக்காரு முப்பது லட்ச ரூபா பொருளை அடிச்சிட்டாங்க உள்ள புந்தினாக எடுத்துடுறாங்க தேர்ட்டி லாக்ஸ் ஒரு அஞ்சு லட்ச ரூபா கேஷ் எடுத்துடுறாங்க அப்போ இந்த கொள்ளை கும்பல் வந்து தொடர்ச்சியாக செய்கிறாங்களா ஏன்னா நிறையா கொள்ளை கும்பல் இருக்கு ஒருத்தர் நீங்கள் தண்டுபாளையா இப்போ அந்த படம் கூட ரிலீஸ் ஆக போகுது தமிழில் தண்டுபாளையா கேங் ஏதாவது ஒரு கேங் பவாரியா ஆமாம் அது பெரிய ரிஸ்க் ஆகிடும் இல்லை ஏன்னா தொடர்ச்சியாக இப்போ பெண்கள் தாக்கப்பட்டார்கள் இப்போ நீங்கள் பவாரியா கும்பல் வந்துட்டு இன்றைக்கி அழிஞ்சிச்சு எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சம்பவங்கள் நடக்கும்போது இப்போ வந்து துப்பாக்கி காட்டி ஒரு பிரகாஷ் கிட்டே வந்துட்டான் பிரகாஷ் புக்காராமோ ஏதோ ஒரு பேர் அவன் பேர் வந்தவன் பக்கத்தில் ஏதோ கோவிந்தராஜோ என் வீட்லேயோ வந்து நகை சொல்லி உள்ளே புந்து சுட்டாண்ணே வருது அப்போ ஸ்பெசிஃபிக்காக பர்டிகுலராக இவன் வந்து கரெக்டாக இந்த சைடு தான் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்குது அதே நேரத்தில் இந்த காவல்துறையினுடைய பணின்றது வந்து ஒரு ரொம்ப ஒரு ஒரு லென்த்தியான ஒர்க்கு இன்றைக்கி அதை சுருக்கிட்டாங்க ஷார்ட் ஆக்கிட்டாங்க ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிட்டாங்க அந்த குரூப்லேயே மெசேஜ் போடுவாங்க டக்குன்னு அந்த ஸ்ட்ரீட் போவாங்க ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட் ஃபோட்டோ எடுத்து அந்த குரூப்பில் போவாங்க ஓ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட்ல அவர் இருக்காரு அதை பதிவு பண்ணுவார் ஐயா கிட்ட ஐயா உடனே அதை ஃபார்வர்ட் பண்ணி இன்னொரு ஐயா அனுப்புவார் சார் அவங்க நாலு பேர் அனுப்பிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட் இருப்பாங்க அந்த ஃபோட்டோ எடுத்தோட எல்லாம் போய்டுவாங்க புரியுதுங்களா முடிந்து விட்டு ஃபோட்டோ முடிந்து விட்டது அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்படுது ஆகவே இப்போ இந்த மாதிரியான தொடர் சம்பவங்களை தடுக்கணும் அப்படின்னா காவல்துறை வந்து என்னன்னு கேட்டால் இந்த மாதிரியான சிசிடிவி கேமராக்களை வந்து நீட்டாக சொந்த செலவுலேயே பண்ணுங்க இன்னொருத்தக்கிட்டே வாங்கினா அது நிலைக்காதுங்க அது உங்களுக்கு தெரியல அதனால தான் எந்த கேமராவும் இல்லை நீங்கள் இப்போ இது அண்ணா அரிச்சு மேலே பிரிட்ஜ் இருக்கு இல்லையா அந்த பிரிட்ஜு மேலே வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது போய் நீங்கள் பொண்ணு இல்லை அந்த பக்கம் போகாமல் பாருங்கள் தூக்கில் தூங்குறமே தூங்கிட்டு இருக்கு ஒரு கேமரா எல்லாத்தையும் போய் தேடி எங்கே அங்கே இல்லை ஃபுல்லாக ஒரு ஆக்சிடென்ட் ஒரு தம்பிக்கு ஆயிடுச்சு சரி எம இடிச்சிட்டு போனால் அன்னோன் வெஹிக்கிள்ன்றானுங்களே என்னடா அதுன்னு சொல்லிட்டு பிரிட்ஜில் இருந்து ஃபுல் சுற்றி வந்தாச்சு எங்கேயுமே கேமரா வேலை செய்யுங்கள் புரியுதா அன்னோன் வெஹிக்கிளாகவே ஆயிடுச்சு எத்தனை பேர் அது மாதிரி பாதிக்கப்படுவோம் அந்த மாதிரி தான் இன்றைக்கி பிரகாஷ் பாதிக்கப்பட்டாரா இல்லை பிரகாஷ் கதை எழுதுகிறாரா அப்படின்றது மிக விரிவில் தெரியல தெரிய வரோம் இருந்தாலும் காவல்துறை தங்களுடைய அந்த லெவல் ஆஃப் இன்வெஸ்டிகேஷனை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ணணும் அதே நேரத்துக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஒரு வழக்காக இருக்கட்டும் அந்த வழக்கில் வந்துட்டு ஒரு சைடு மட்டுமே காவல்துறை பார்த்துடக்கூடாது ரெண்டு சைடும் பார்க்கணும் போலீஸ் ஸ்டாண்டிங் அடஸனு ஒன்று இருக்குங்க அதில் ஒரு காவல்துறை அதிகாரி எப்படி இருக்கணும் ஒரு ஒரு வர ஒரு புகார்தாரரை எப்படி ட்ரீட் பண்ணணும் ஒரு புகார்தாரரை எப்படி ட்ரீட் பண்ணணும் கிஃப்ட் வாங்கலாமா வாங்கக்கூடாதா மது அருந்தலாமா அருந்தக்கூடாது மது அருந்த கூடாது பெரிய விஷயங்க போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் எடுத்து படிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு போலீஸ்காரங்களும் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கணுன்ற உயரதிகாரிகள் உயர் உயரதிகாரிகள் பக்கமே நம்ம போகக்கூடாது அங்கொன்று இங்கொன்றுமே ஏதாவது குழப்பம் இருக்குமே தவிர மற்ற எல்லாருமே இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்க கீழே வர 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 என்ன ஆயிடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர்கிட்ட நம்மளுடைய கிரீவென்ஸை இமீடியேட்டாக சொல்ல முடியுது ஆனால் ஒரு இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுறதுக்கு டென்ஷன் அந்த நம்பரே கொடுக்க மாட்டான் என்ன கேட்டால் சார் ஒரு அஃபென்ஸை சொல்லணுன்னா சார்னா கூட அதெல்லாம் பேச முடியாது உங்களுக்கு எதுக்கு நம்பர் அப்படின்னுவான் அதுவும் அட்வொகேட்டு நம்ம வந்து இன்ட்ரோ இன்ட்ரேஸ் ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ தான் முடிஞ்சு கதை ஃபோன் அடுத்த டைம்லேருந்து எடுக்க மாட்டாங்க இப்படி இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டால் ஒரு குற்ற செயலை தடுப்பதற்காக தான் ஒரு குற்ற செயலேருந்து பொதுமக்களை பாதுகாப்பதற்காக தான் காவல்துறையின்னு ஒன்று வந்து இருக்காங்க அப்படின் போது இந்த மாதிரியான குற்ற சம்பவங்கள் இப்போ வந்து பதினைந்தாம் தேதி நடந்தது டே லைட்டில் அவன் பன்னெண்டு மணிக்கு கிளம்பிட்டானாலும் அந்த சைடு வந்து இப்போ பெரியபாளையம் வரையும் போகிறதா இருந்தால் கூட அவனுக்கு ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆகும் அங்கேருந்து போகிறதுக்கு பெரிய பாலத்துக்கு அங்கேருந்து ரெடில்ஸுக்கு வர்றதா இருந்தாலும் அந்த ரூட் தான் அவன் ரெடில்ஸ் வர்றதா இருந்தாலும் வெளியில் வந்து போனாலும் அது ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆகும் இந்த பக்கம் நீங்கள் திருவள்ளூர் போகிறதுனால அது ஒரு நாற்பது இந்த ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸு இந்த டைம்குள்ளே இவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அப்போ எந்த லெவலில் நம்ம இருக்கிறன்றத தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுங்களா உடனே அவன் சொல்லிட்டான் உடனே ஒரு ராகி டாக்கி இருக்கிற நாலு ரூட்டு ஒன்று பெரியபாளையம் வழியாக அப்படியே ஆந்திர பிரதேஷ் போயிடணும் இல்லை ரெடில்ஸ் வரைய எப்படி பூந்து கும்மிடி பூண்டி இந்த சைடு வெளில போயிடணும் இல்லை திருவள்ளூர் வழியாக போகணும் இல்லை சிட்டிக்குள்ளே வரணும் நாலு ரூட்டு தானே நாலு இடத்தையும் அலர்ட் பண்ணியிருக்கலாமே அலர்ட் பண்ணி ஒன்று ஒன்றும் முடியலையே அப்போ அந்த லேக் எங்கே ஏற்படுகிறது ஏன்னா இப்போ வடநாட்டு கொள்ளையர்களாக இருந்தால் கூட இது அடுத்த கட்டம் தாக்குதல் நடத்தி பெண்களுக்கு ஏதாவது ஆகி பெரிய லெவலில் ஒரு கொலை கும்பலாக இது இருந்து விடக்கூடாது என்பதற்காக தான் நம்ம இப்படி ஒரு எச்சரிக்கை கொடுக்குறோம் ஆகவே இந்த வழக்கில் மிக விரைவில் குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள் நம்புவோம் பார்க்குற எல்லாருக்கும் ஒரு எச்சரிக்கையாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இதே மாதிரி இன்னொரு வழக்கோட சந்திக்கிறேன் நன்றி நன்றி தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் சிறப்பு தள்ளுபடி கொண்டாடுவோம் டிவிக்கு செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு